ஓம் தத் புருஷாய வித்மகி தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயான் ஆதி யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் யட்ச ராகவ கேதவ நமக உலகங்கும் வாழும் பொது நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்தோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம உண்மையாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் தேவையானதாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பொதுவாகவே எங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த நம்பர் அதாவது எண் கணிதப்படி எந்த நம்பர் எந்த எண் லக்கியானதாக அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கிடைந்துட்டு இருக்கோம் இந்த பனிரெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் அல்லது இருக்கிற ஒன்பது எண்களில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த லக்கணத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமான எண் உங்களுக்குன்னு ஒரு சாதகமான எண் இருக்கும் இல்லையா அந்த எண்ணைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகளில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய எண் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிகளிலேயே முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்கு வந்து பொதுவாக ராசி அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால ஒன்பதாம் எண் வந்து உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒன்பதாம் எண் உங்களுக்கு ஓரளவு சாதகத்தை தரக்கூடிய ஒன்பதாம் எண் ஓரளவு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய உண்மையான எண்ணாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே ஒன்பதாம் எண்ணுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஆறாம் நம்பர் கூட மேசராசிக்கு அற்புதமான பலன்களை திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எண்ணாக ஆறாம் எண் இருந்துகிட்டு இருக்கும் இது வந்து இது வெறுமனே சாஸ்திரப்படி இல்லைங்க என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து மிகப்பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சி தான் இந்த வந்து இந்த எண்களை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேலாக மலேசியாவில் முன்னணி தமிழ் பத்திரிகையில் வந்து ராசி பலன் தினப்பலன் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்கிணைந்த பலனும் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கணித பலனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதே நம்பரில் வந்து லாட்டரி சீட்டு வாங்கி அதில் கூட பலன் பெற்றதாக சொல்லியிருக்காங்க இதுவரை எண்கிணிதம் மட்டும் அதுக்கு பலன் தராதுங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்து அவங்க ஜாதகப்படி அந்த புதையல் யோகம் இருந்திருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எண் வாங்கும் பொழுது அவங்களுக்கு ராசியாக லக்கியாக அதிர்ஷ்டமாக புதையல் யோகமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த வகையில் மேசராசிக்கு வந்து ஒன்பதாம் எண்ணும் ஆறாம் எண்ணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயம் ரிசபராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே ஆறாம் எண் அற்புதமான மேன்மை கொடுத்துக்கிட்டு ஆறாம் நம்பரில் வந்து சாதாரணமாகவே ரிசபராசியை சேர்ந்தவங்க ஒரு ட்ரெயின்லேயோ அல்லது ஒரு விமானத்திலேயோ அல்லது சாதாரணமாக ஒரு பேருந்துலேயே பயணம் செல்லும் பொழுது அந்த பயணச்சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எண்களை கூட்டி பார்த்தோம் வைங்களே அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான இந்த ஆறாம் எண் தான் அதிகமாக வரும் அதே மாதிரி ராசிக்கு வந்து ஆறாம் எண் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதோ அதே அளவுக்கு ஐந்தாம் எண்ணும் பலன் கொடுக்கக்கூடிய ஐந்து ஆறு இந்த இரண்டு நம்பருமே ரிஷபராசிக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே அதே மாதிரி மிதனராசிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐந்தாம் எண் பலன் தருது அப்படிங்கிறத விட இரண்டாம் எண் அதிகபட்ச பலனை தரக்கூடிய வாய்ப்பு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் மிதனராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாம் எண்ணும் ஐந்தாம் எண்ணும் சாதகமாக ஓரளவு உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி கடகராசியை பொறுத்தளவுக்கு ஒன்றாம் நம்பர் அதாவது ஒன்று என்று சொல்லக்கூடிய முதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் நம்பரும் இரண்டாம் எண்ணும் அவங்களுக்கு வந்து சாதகத்தை தரக்கூடிய ஓரளவு யோகத்தை தரக்கூடிய ஓரளவு நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்ருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஐந்தாம் எண் வந்து அதிகபட்ச நன்மையை தரக்கூடியதாகும் ஒன்றாம் எண் வந்து வந்து உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வை தரக்கூடிய அமைப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கும் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஆறாம் நம்பரும் ஐந்தாம் நம்பரும் நன்மையாக கொடுத்துட்ருக்கும் இல்லை ஆறாம் நம்பர் அதிகபட்ச நன்மையை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் நம்பர் அதற்கடுத்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய ஜாதத்தை கிரகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து அதே மாதிரி துலாராசியை அளவுக்கு கண்டிப்பாக இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஒன்பதாம் நம்பரும் அதே சமயத்தில் ஆறாம் நம்பரும் இந்த ஒன்பது ஆறு அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக துலாம் ராசியை அளவுக்கு இந்த ஒன்பது ஆறுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் உங்களுக்கு நன்மை கொடுக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய பிறந்த தேதி பிறப்பு எண் அப்படிங்கிறது ஒன்பதாக இருந்து விதிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் நம்பரை வந்தது அப்படின்னா உலகத்தில் வந்து கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லும்படியான செல்வந்தரா வாழ முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு மூணாம் நம்பர் வந்து முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் ஒன்பதாம் நம்பர் வந்து மிகப்பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இந்த மூணு ஒன்பது அல்லது ஆறாம் நம்பர் சொல்லும்பொழுது ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் வந்து உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க அதாவது என்னுடைய எண்கணித கணித ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் நம்பர் ஆறாம் நம்பரில் பிறந்தவங்க அல்லது மூன்றாம் நம்பர் பிறப்பு எண்ணாக இருந்து விதியன் ஆறாம் நம்பராக இருந்தவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து கோடீஸ்வரன் அப்படிங்கிற மிகப்பெரிய தகுதியையும் பிரபலியமான வாழ்க்கையில் வாழக்கூடிய தகுதியும் நிச்சயமாக அமைஞ்சிறது உதாரணம் வந்து மறைந்த அதாவது யாராலும் மறக்க முடியாத பெண்களிலேயே முதன்மையான ஸ்தானத்தில் வந்து பெருமையான ஒரு ஸ்தானத்தை இடம் பிடித்து பெருமையான ஸ்தானத்தை வந்து எடுத்துக்கிட்ட அதாவது முதல்வர் அதாவது மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பு என் மூணு ஆறு அமைஞ்சது அதே மாதிரி நடிகர் செந்தில் அவருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே மூணு ஆறு இருந்துகிட்டு இருக்குதுங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அதாவது திறமை இருந்து ஒருவர் முன்னேறினார் அப்படின்னு சொல்றதை விட திறமை ஓரளவுக்கு இருந்தால் கூட அந்த முன்னேற்றம் கொடுத்துருது அப்படிங்கிறது இந்த மூணு ஆறுக்குண்டான ஒரு கோடீஸ்வரர் தகுதிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் வந்து ராசியை சேர்ந்தவர்களுக்கு அந்த மூன்றாம் நம்பரும் அதே நம்பர்

தொழில் இருக்கிறீங்களோ எந்த வியாபாரம் வந்து முதன்மையாக பெருமையாக தெரியக்கூடிய மகர ராசியை பொறுத்தளவுக்கு எப்பவுமே வந்து எட்டாம் நம்பர் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் மகரத்தில் இருந்து உங்களுடைய பிறந்த தேதியும் எட்டாக இருந்தது அப்படின்னா அந்த எட்டாம் நம்பர் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏமாற்றம் இல்லாத ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும் அதாவது பொதுவாகவே சனி பகவானுக்கு எட்டாம் நம்பரும் அதாவது மகர ராசிக்கு எட்டாம் நம்பரும் ஐந்தாம் நம்பரும் நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி கும்பராசிக்கு ராசி அதிபதி சனி பகவானே இருந்தால் கூட அவருக்கு வந்து எட்டாம் நம்பர் பயன் கொடுக்குது பலன் கொடுக்குது அப்படிங்கிறத விட மூன்று நம்பர் எட்டு அதே மாதிரி மூன்று மூன்றாம் நம்பர் அதே சமயத்தில் இரண்டாம் நம்பர் இந்த மூன்று நம்பருமே வந்து கும்பராசிக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் மீன பொறுத்தளவுக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு ஒன்பதாம் மீன் வந்து மிகப்பெரிய அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும் மூன்று ஒன்பது அதாவது மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு மூன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மூன்று ஒன்பதும் கூட்டி பாருங்களே அதாவது மீனராசிக்கு மூன்றாம் எண் வந்து நன்மை தரக்கூடிய என்ன சொல்லியிருக்கோம் அந்த மூன்றாம் எண்ணும் ப்ளஸ் ஒன்பதையும் கூட்டி பாருங்களே ஒன்பது மூணு பன்னெண்டு இந்த பன்னெண்டை வந்து ஒன்று ப்ளஸ் ரெண்டை கூட்டிங்கன்னா மூணுலேயே முடியும் மூணில் ஆரம்பித்து மூணில் முடியக்கூடிய அமைப்பு மீனராசிக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு மூன்றாம் எண்ணும் ஒன்பதாம் எண்ணும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம் இதில் ஒரு விஷயம் அதாவது பனிரெண்டு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த எண் வந்து ஏற்றமுடையதாக நன்மையானதாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய அனுகூலம் தரக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு பார்த்தோம் இதில் இன்னொரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசிக்கு எந்தெந்த எண் சொன்னமோ அந்த எண்ணுக்கு உண்டான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இந்த சொல்லக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்னதான் கஷ்டம் வந்தால் கூட நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதுவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் சொல்லக்கூடிய இந்த எண்களில் வந்து எந்த எண்ண சேர்ந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் வந்து ஜனநகால ஜாதகத்தில் நீச்சமாகவோ பகையாகவோ அல்லது பகை கிரகத்தால் பார்க்கப்பட்டோ இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நன்மைகள் ஏற்குமாறாக மாறுகிற விஷயத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால இந்த எண்கள் வந்து பொதுவாக வச்சுக்கலாம் நன்மை தான் அதே சமயத்தில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்து அந்த எண்களுக்கு உண்டான கிரக பிரீதி சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா முறையான பெருமையான சரியான வாழ்க்கையை அனைவருமே வாழ்ந்து காட்ட முடியும் விஷயத்தையும் இந்த நேரத்தில் ஆழப்படுத்த விரும்புகிறேன் எது எப்படி இருந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவே வரும் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தை சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்